எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயுருவி செடியோடைய மூலிகை தன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து நாயுருவி செடி இது வந்து நாலு முதல் அஞ்சு அடி வரை ஹைட்டு வந்து வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் வயல் வயல்வெளியில் இந்த மாதிரி பில்லு சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பில்லுக்கு இடையில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நாயுருவி சரிங்களா இதுதான் நாயுருவி இதை பாருங்கள் இதனுடைய மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சித்திரகளால சித்தர்களால் போற்றப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரணமே ஏற்படாது சஞ்சீவியாக வாழலாம் இந்த மூலிகை சாப்பிட்டோம்னா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதை சாப்பிட்டுட்டு இந்த தழையை வந்து மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு பசி எடுக்காது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதனுடைய வேர் பிடுங்கி பல்லு தேய்ச்சோம்னா பல் தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து கண்ணாடியே கண்ணாடி கல் எல்லாத்தையும் கடிக்கிற அளவுக்கு பல்லுக்கு வந்து வலிமை கிடைக்கும் அப்படின்றது இந்த நாயுருடைய வே வேருக்கு தன்மை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் நாயுருவி இருக்குது ரெண்டுத்துக்குமே வந்து சேம் மருத்துவ குணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான்ன்றதுனால இந்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல ரெண்டுமே எந்த நாயுருவி கிடைச்சாலும் சரி ரெண்டுமே எந்த நாயுறு இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் அடிகாலம் சரிங்களா அது வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீட் நீட்டா சரிங்களா இதுதான் ஞாயிறுவி இது வந்து என்னென்ன வியாதிகளுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மனுஷனுக்கு மரணமே ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் ஆக அப்போது வந்து சார் ஓடுற நான் சொல்லு பஸ்ஸு முன்னாடி காரு முன்னாடி லாரி முன்னாடி ரயில் முன்னாடிலாம் போய் நிலந்துட்டு மரணம் ஏற்பட்டுச்சே சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நம்மளுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இது வந்து இயற்கையாக மரணம் வந்து ஏற்படுறத தடுக்கும் அப்படின்றது தான் சித்தர் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து என்னென்ன நோய்க்கு வந்து இது வந்து சரி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் உஷ்ணத்தை வந்து ஏற்படுத்துது உடல் உஷ்ணத்தை குறைக்கல சரிங்களா இந்த நாயிறு வந்து உடல் உஷ்ணத்தை தரக்கூடிய அளவுக்கு இது சக்தி உண்டு அது மட்டும் இல்லை ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த நோய் வந்தாலும் சரி அதை வந்து தடுத்து நிறு நிறுத்துகிற அளவுக்கு இந்த நாயுருவி செடிக்கு மருத்துவ குணம் அதிகம் இது எந்தெந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் காது மூக்கு இதயம் சரிங்களா இந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த நாயுருவியினுடைய மூ மூலிகை மகத்துவம் பயன்படுது அது மட்டும் இல்லை வயிறில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த நாயருவியினுடைய மருந்தை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா சரியாயிடும் அப்புறம் வந்து ரத்தத்தில் இருக்கிற கிருமி எந்த மாதிரி கிருமியா இருந்தாலும் சரி ஹெச்ஐவியாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது கிருமியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கு இது தன்மை வந்தது அது மட்டும் இல்லை நரம்பு மற்றும் தசை சரிங்களா நரம்பு மற்றும் தசைகளுக்கு பயங்கரமான ஒரு வலிமையை தரக்கூடிய அளவுக்கு இது வந்து சக்தி அதிகம் சரிங்களா ஆக நரம்பு தளர்ச்சி ஆண்மை பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போக்கிடும் இது எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்கிறேன் இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த இலை சரிங்களா இதுதான் நாயுருவியுடைய இலை இந்த இலையை கால் அளவுக்கு சரிங்களா கால் அளவுக்கு பிரிச்சுட்டு நீங்கள் ஊர்காய் செய்வீங்க தெரியுமா வெங்காயம் தக்காளி பூண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஊர்காவாக ரெடி பண்ணுவோம் இல்லையா ஊர்க்காவாக ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிடும் போது அது கூட கலந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே இந்த மாதிரி மரணத்தை போக்கும் அப்புறம் வந்து கை கால் மூக்கு எங்கே அதாவது உள்நோயாக இருந்தாலும் சரி வெளியே ச அதாவது நோயெலாம் ரெண்டு வகை ஒன்று உள்நோயின்னு சொல்லுவோம் உள்ளாடை உள்ளார இருக்க என்ன சொல்கிறது பார்ட்ஸ்லாம் வந்து அடிபடுத்து செயல் இருக்கிறது அதெல்லாம் வந்து உள்நோய் வெளிநோயுன்றது வந்து நோய் அதாவது சொரி சிரங்கு கட்டி வரத்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் வெளிநோய் இந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி உள்நோயா இருந்தாலும் வெளிநோயாக இருந்தாலும் எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு ஒண்ணு இருக்கு மரணத்தையே தள்ளி போடும் அந்த அளவுக்கு இது வந்து பயங்கரமானது அப்புறம் வந்து பசி எடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த தய வந்து வெறுமனும் சாப்பிட்டுட்டு அதாவது இப்போ அந்த தயை பிரித்து சாப்பிட்டுட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சோம்னா பசி காது இது ஊர்க்காவா செஞ்சு சாப்பிட்றோமே அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு பசி எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது என்னென்னா பச்சையாக சாப்பிட்டா மட்டும்தான் பசிக்காது இது ஊர்க்காய் மாதிரி புளி உப்பு காரம் இதெல்லாம் சேரும் போது நார்மலாகவே பசி எடுக்கும் எல்லாமே இருக்குது இது வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தும் முக்கியமான விஷயம் என்ன சொல்லுது சார் எனக்கு வந்து கூலிங் பாடி சார் அப்படின்றவங்களுக்கு அருமையாக வேலை செய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகே யூ ஃபார் வாட்சிங் இன்னும் சப்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கலர் பட்டன் ஐற்றி சப்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் அடிக்க அழைத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே வந்து சேரும் ஓகே யூ ஃபார் வாட்சிங்